தமிழ்த் திரையுலகில் ஒழுக்கத்தையும் நேர்மையும் 100% மேலாக கடைபிடித்து தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வாழ்ந்தால்தான் திரையுலகம் வாழும் என்கிற உயரிய கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டு தான் ஏற்றுக்கொண்ட படங்கள் அத்தனையும் மிகச்சிறப்பாக காலம் தவறாது வந்து நடித்து கொடுத்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றியவர் நமது திரையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள். அருமைக்குரிய ராஜேஷ் அவர்கள், என்னுடைய நினைக்காத நாளிலே என்ற படத்தை நான் தயாரித்த போது அதற்கு ஒரு கேமராமேன், அடுத்தவர்கள் டிலே செய்தாலும் அவர்களை கண்டிப்பார், ஏன் காலம் கடத்துறீங்கன்னு, அந்த கேமராமேன் தான் நம்முடைய ரெட்டி அவர்கள். அவர் ஏன் இப்படி துடிக்கிறாரு, மற்றவங்களை வேகப்படுத்துறாருன்னு பார்த்தா பாலச்சந்தர் சார் தான் தொடர்ந்து வேலை பார்த்தவரா. ஆக அந்த தேனி எறும்பு திரையுலக வாழ வைப்பதற்காக அவர்கள் அவ்வளவு சிறந்த முறையிலே இந்த தமிழ் திரையுலகை காத்து வந்தார்கள். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏராளமான இயக்குநர்கள், அவரை பார்த்து அவர் படங்களை பார்த்து உருவானவர்கள் ஏராளமானவர்கள், திரையுலகுக்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள், அவர் உருவாக்கிய நடிகர்கள் ஏராளம், அவர் படங்களை பார்த்து உருவான நடிகர்கள் ஏராளம், அவ்வளவு பேர் இருக்கிற போது இந்த 5ஆம் ஆண்டு நிறைவஞ்சலி எங்கள் சிவகுமார் அவர்களும் சைதே அவர்களும் சரண் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் அவருடன் பணியாற்றியவர்கள் மட்டுமே இருக்கிறார்களே இங்கே என்று நினைக்கிற போது வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நாய்களுக்கு தான் நன்றி உண்டு நினைக்கிற இந்த காலத்தில் கேபி சாருடைய பணியாற்றிய மனிதர்களும் நன்றி உள்ளவர்கள் தான். ஆகவேதான் கேபி சாருடைய நினைவை மறக்காமல் போற்றுவதற்காக, நன்றி கடன் செலுத்துவதற்காக அவர் பெயராலே ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து ஆண்டுதோறும் ஏழைகளுக்கு நல உதவிகள் வழங்கிடுவோம் என அவருடன் பணியாற்றியவர்கள் ரசிகர்களாக மாறி இருக்கிறார்கள். நான் வியந்து போனேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இயக்குனர் சிகரம் கேபி அவருடன் அன்பை பெற்றவர்களே, அரங்கிலே இருக்கின்ற பெரியவர்களே, மீடியா நண்பர்களே, வடநாட்டில் ராஜ் கபூர்னு ஒரு நடிகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நீண்ட காலம் வாழ்ந்தவர், அவரே கலவசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணவர், மிகப்பெரிய தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ. அவர் சென்னை வந்தபோது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சென்னையில் நான் வங்கத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் சத்யஜித்ரே அவரை சந்தித்தேன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல் ஒரு மகத்தான கேபி அவர்களை நான் இங்கே சந்திக்கிறேன் என்று பாலச்சந்தரை பற்றி ராஜ்குபரவர் சொன்னார்கள். 61 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, லிஸ்ட் போட்டு பாருங்கள். 61 கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. பால்கே ஆரம்பித்து, பத்மசிங் ஆரம்பித்து, 9 தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறாரு, 12 ஃபில்ம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்கிறாரு. 100 படங்களுக்கு மேல், ஒன்று கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு என்று 100 படங்களுக்கு மேல் இதில் சம்மந்தப்பட்டவர். அந்த மனிதனுக்கு தியேட்டரில் கேபி அப்படின்னு பேர் போட்டால் மொத்த தியேட்டர் எழுந்து கைதட்டும். அதுக்கு முன்னாடி அப்படி கைதட்டு பெற்ற ஒரே ஒரு ஸ்ரீதர் அவர்கள் தான். சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள் உச்சத்தில் இருந்தபோது அப்படி கைதட்டில் வாங்கின முதல் மனிதர் ஸ்ரீதர் அவர்கள். அதுக்கு பிறகு கேபி அவர்கள் தான், கேபின்னு டைட்டில் பேர் போட்டால் எழுந்துன்னு கைதட்டுவாங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் 42 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் படுத்து விட்டார். அதுக்கப்புறம் எழுந்தும் 42 வருஷங்கள் திரையுலகத்துக்கு பாடுபட்டார். அது மாதிரி ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மகத்தான மனிதன் நினைவாக அவருடைய நிழல் போல் வாழ்ந்தவங்கள் இங்கே இந்த பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். பாபு பற்றி சொல்லணும், பாபுவோட அப்பாவுக்கு வந்திருக்காரு, 94 வயசு தாண்டிய வீரையா அண்ணன் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு. 1966 படம் ரிலீஸ் ஆச்சு கந்தன் குணையில். முருகன் வேடத்திற்கு மேக்கப் டேஸ்ட் போடுறதுக்கு என்னை முதல்ல வந்து கூட்டிகிட்டு போனது வீரையா அண்ணன் தான்.
இப்போ ஏபி நாகராஜனுடைய பல படங்களுக்கு இருந்தவர், சிவசாருடைய இதய கனியாக இருந்தவர், இப்போ 94 வயதில் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். அவருடைய மகன்தான் இந்த பாபு. அப்பா போலவே அவனும் வந்து பாசக்கார மனிதன், அந்த கேபிஆருடைய நிழல் போல் இருந்தவன், ராம் பக்தர் அனுமன் போல் இருந்தவன். அந்த பாபுவுக்கும் டைவர் பழனிக்கும் கண்ணையும் போன்றவர்களுக்கும் அவங்க இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ கமல்ஹாசன், கமல் வந்து அவர் கொண்டு போய் வெள்ளி விழா படப்பிடிப்பின் போது தான் ஜெமினி கணேசன் வந்து ஒரு டீனேஜ் பையன் மீசையில் அவரில் அந்த பையனை கொண்டு போய் கமல்ஹாசன் அறிமுகத்து வைக்கிறார். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தை நட்சத்திரங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கமல் ஸ்ரீதேவி ரெண்டு பேர்த்தவரை பார்த்தீங்கன்னா சச்சுமா எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுமா இருக்குது, சச்சு பெருசாக வர முடியல. குட்டி பத்மினி டூயல் ரோல் பண்ணுவேன் குழந்தையின் தெய்வத்தில், அந்த மாதிரி பெருசாக வர முடியல. பேபி ஷாலினி, பேபி ராணின் குட்டி பாப்பா நடிச்சது, குழந்தை நடிச்சதுன்னு பெருசாக வர முடியல. இந்த ரெண்டு பேர் தான், கமல் ஸ்ரீதேவி ரெண்டு பேர் தான் வர முடியுது. இந்த மனிதனை கொண்டு போய் இந்த இளைஞனை கேபி சார் கிட்ட அறிமுகப்படுத்தினார். சரி பாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அரங்கேற்றம், அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே மூன்று முடிச்சு அவர்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் 4 படங்களில் உனக்கு புக் பண்ண சொல்லி போடுறாரு. அரங்கேற்றம் படத்தில் 34 நாள் கமல் நடிச்சிருக்கிறாரு. சம்பளம் அதிகமாக 500 ரூபா, வெறும் 500 ரூபா. தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட கமல் அசிஸ்டண்டாக இருந்து, எனக்கு வெள்ளிக்கிழமை படத்துக்கு எனக்கு டான்ஸ் அசிஸ்டண்ட் கமல்ஹாசன், தங்கப்பன் மாஸ்டர் தான் ஜெயிலில் மெயின் மாஸ்டர். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு சாங் முடிச்சுன்னா 2000 ரூபா பணம் கிடைக்கும் கமல்ஹாசனுக்கு. 34 நாள் நடிச்சிருக்காரு, வெறும் 500 ரூபா பணம். பாலகிருஷ்ணன் கிட்ட பார்த்து, சார் என்னுடைய தகுதியே இந்த 500 தான், உன் தகுதி 1000,000,000 இருக்குது, ஆனால் இந்த படத்தில் பேசாமல் வாங்கிக்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப தம்ம தூண்டு போய் நான் இருக்கேன் சார், ஒரு வில்லன் டைப் வேஷமே தாங்குவானா அப்படின்னாரு. டேய் பாடுறா உன்னை தாங்குவானு கேட்குறாங்கடா. ஒரு சிவாஜி தான் இருக்கிறாரு, இன்னொரு சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ வருவடா தைரியமாடுறா அப்படின்னு சொல்லி அது ஒரு டேப் டான்ஸ் ஆடுவார். கமல்ஹாசன் டேப் டான்ஸ் ஆடுவான். அது வந்து கன்னி பெண்களை கவர்ற இடங்கள் இல்லை, எங்கள் மாதிரி ஆள்களையே கவரக்கூடிய ஆணர்களே கவரக்கூடிய அளவுக்கு அற்புதமான பையனால் கமல் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அபூர்வங்களில் இந்த மிருதங்க வாசிப்பார். சுப்புடு வந்து பயங்கரமான விமர்சகர். நீ கர்நாடக சங்கீத கச்சேரிக்கெல்லாம் போய் விமர்சனம்னா சுப்புடு மாதிரி நீ விமர்சனம் யாருமே பண்ண முடியாது. வைஜி நிம்மாலா 84 வயசு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வைஜி நிம்மாலாவுக்கு நான் சொல்கிற 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய கண்களிலே நீர் ஓட்டம் போய்விட்டது. என்ன கொடுமையான ஆள் சார் இருந்தாள், கண்களில் வாட்டரி சப்ஸ்டன்ஸ் போயிடுச்சாம். எப்போ 50 வருஷம் முன்னாடி அப்படி எழுதி கொடுமை பண்ணுறாள். அந்த ஆள் சொல்கிறாரு, எம்எல் வசுமாரி பொண்ணு ஸ்ரீவித்யா, அவள் வந்து தொடையில் தாளம் போட்டு பாடும்போது தப்பாக தாளம் போடுறான். ஆனால் கமல்ஹாசன் ஒரு வாரம் மிருதங்கம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த ஹேண்ட் ஃபிங்கர் சிங்க் பிரமாணம் பண்ணுறான் அப்படின்னு அப்போவே அந்த கேபி வந்து இந்த பையனை பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மரவ சித்ரா பண்ணுறாங்க. மரவ சித்ரா படம் பண்ணும்போது எல்லா ஊர்லேயும் மொழியில், திருநெல்வேலிக்கும் தனி மொழி இருக்குது, கோயம்புத்தூருக்கும் தனி மொழி இருக்குது, தஞ்சாவூர்க்கு தனி மொழி இருக்குது, மெட்ராஸ்க்கு ஒரு பாஷை இருக்குது, இந்த 4 தமிழ் தான். அந்த 4 வித்தியாசம் இருக்குல்ல, உச்சரிப்பு வித்தியாசம். அது மாதிரி ஆந்திராவில் 4 வித்தியாசமான மாவட்டங்களில் எப்படிலாம் தெலுங்கு பேசுவாங்களோ அதை பூரா தயார் பண்ணி மனப்பாடம் பண்ணி சொல்லி 300 அடி ஒரே ஷாட்டில் கமல் நடிச்சு கட்டிட்டார். அந்த படம் வந்து மரவச்சித்ரா தமிழ் 800 நாட்கள் சென்னையில் வந்து 800 நாட்கள் அந்த மரவச்சித்ரா படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் விருமாண்டி படம் போயிட்டும்போது கேபி சார் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாரு, டே ரொம்ப வேகமாக போகிறேன் உனக்கு ஸ்பீட் பிரேக்கரை போடண்டா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏற்பாடு பேசும்போது ஸ்பீட் பிரேக்கரை போட்டு பயந்துட்டோம்னா நம்ம காணாமல் போயிடுவோம், போட முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ குமுதத்தில் தொடர் எழுதும்போது கடத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாணராமன் வரைன்னு இவர் தொடர் ஆரம்பித்து கமல் எழுதிட்டு வர்றாரு. அப்போ உடனே கேபி சார் கூப்பிட்டு, நீ அவ்வளோதானாடா, நீ அவ்வளோதானா கல்யாணம் முடிஞ்சிடுவேன், நீ மாட்டையா திட்டிருக்காரு. ஒன்று அடுத்த வாரம் தொடர்ந்துட்டார். அந்த இளைஞன் தான் இன்று கமல் 60 என்று உச்சம் தொட்டு உலக நாயகன் என்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கார். அதுக்கு கேபி அவர்களுடைய ஆசிய வரம். இந்த மனிதன் இல்லை என்றால் அந்த வைரத்தை யாருமே பட்டை போட்டிருக்க முடியாது. அதுக்கப்புறம் கருப்பு வைரம், ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ரஜினி படிச்சுட்டு இருக்கிறாரு, 2 வருஷம் முடியுது. காம்ப்ளெக்ஸ்னால் உச்சக்கட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ரொம்ப நடுக்கத்தில் இருப்பார் ரமிஜிங்க. இவர் மேடையில் சொல்கிறக்கா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவ்வளவு பயந்த ஒரு நடிகர் ரஜினி. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு கேபி சார்.
வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அப்படின்னு ரஜினி கேட்குறாரு. த ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட் சைடு அப்படிங்கிறார் பாலச்சந்தர். உடனே கலா கேந்திர ஆஃபீஸுக்கு ரஜினியை வர சொல்கிறாரு. ஏதாவது நடிச்சு காட்டுறா அப்படிங்கிறாரு. கட்டபொம்மன் டைலாக் நடிச்சு காட்டுறாரு. அது ஒரு சிவாஜி இருக்கிற நீ ஏன் பண்ணுற, நீ ஒரிஜினலாக பண்ணு அப்படின்னோடனே வேகமாக மூணு தடவை போய் வந்தோடனே நீ வேகமாக நடக்கிறது நல்லா இருக்குது, வேகமாக திரும்புறது நல்லா இருக்குது, வேகமாக பேசுறது நல்லா இருக்குது, கொஞ்சம் தமிழை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன வேஷம் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா, எனக்கு வில்லன் வேஷம் தான் சார் பிடிக்கும்னு. ஏன் ஹீரோ பிடிக்கணும், ஹீரோவில் என்ன சார் இருக்குது திங்கிங் பாருங்க. ஒரு வெரைட்டே பண்ணோம்னா வில்லன் வேஷம் தான் பண்ண முடியும். நான் வில்லன் வேஷம் பண்ணுறேன் சார். சரி, முதல்ல வில்லன் வேஷம் பண்ண அப்புறம் ஹீரோ பண்ணவனு மூணுலேயும் வில்லன் வேஷம் கொடுக்குறாரு. அபூர்வ சார் அம்மா ஆமாம் அபூர்வராங்கள் ஒன்று, அடுத்தது மூன்று முடித்து அவர்கள் மூணுலேயுமே வில்லன் வேஷம் கொடுத்துட்டு மூணு படத்துக்கு புக் பண்ணிடுறாங்க. அபூர்வராங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் வந்து சைலண்ட் கேரக்டரு. அந்த மெயின் கேட்டை திறந்த உடனே அங்கேருந்து தாடி லோ ஆங்கிள் வச்சுருப்பாங்க, திறந்தால் பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த தமிழ் திரை உலகமே அந்த கலைஞனை வா என்று வரவேற்பது போல் அந்த கதவை திறந்த உடனே அப்படி ஜனங்கள் கைதட்டுவாங்க. அப்படி ஒரு சைலண்ட் ஷார்ட்டை எடுத்து முத முதல் ரஜினியை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மூன்று முடித்து ஏற்காடில் ஷூட்டிங் வச்சுருக்கிறாங்க. ஏற்காடில் ஷூட்டிங்னால் அவருக்கு சர்மான ஒரு, இப்போ நம்ம ராஜேஷ் காந்தி சர்மான ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவன் ரூம் தான் நைட்டு 12 மணிக்கு தம் அடிச்சுட்டு நான் ரஜினி போய், சார் நான் தாங்குவேன் சார் இந்த வேஷத்துக்கு, நான் தாங்குவேன் டே நீ தாங்கப்படா படுறா அப்படின்னு. மறுநாள் சாமி படி 12 மணிக்கு, சார் நான் தாங்க இந்த வேஷம் தாங்குவேன் சார், டே தாங்க முடியாமல் ஒரு நாள் நைட்டு மிட் நைட்டு நல்லா அசந்தும் போய் எழுப்பி எழுப்பி நான் தாங்குவேன் கேட்டோடனே கேபி சார், சார் ஒன்று இவனுக்கு ரூம் மாற்றுது சார், இல்லைன்னா எனக்கு ரூம் பண்ணுது சாப்பிடிக்கலாம் சார் இவன் அப்படின்னு. இப்போ திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்ட்டு ரெண்டு வாட்ச் பண்ணிட்டு சர்மா ஒன்று, சார் இவன் டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் பிடிக்கிறான் சார் அப்படின்னா, டே பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னா, சார் சிகரெட் இல்லைனா போய் சொல்லாத, இத்தனை வெரைட்டியாக நீ தம்மடிக்கிறேன் சிகரெட் கதை அப்படின்னு பார்க்கல. கேபி சார் ரஜினி பார்க்கல, விட்டால் சிகரெட் இருக்குது புட்டா டே புட்டான்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்லி அந்த அப்படி தூக்கி வீசி அந்த வாயில் சிகரெட் பிடிக்கிற விஷயம், குச்சி பிடிக்கிற விஷயம் பார்த்து வெரைட்டியாக பண்ணோன்னு நம்ப மாட்டேங்க. ஒரு 10-12 ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் போட போட்டுச்சு படம் பூரா சேர்த்துக்காரு. அந்த படத்தில் மூணு பிடிச்சி பார்த்தீங்கன்னா படம் பூரா வந்து டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் தூக்கி போட்டால் ரஜினிகாந்த் ஸ்டைல்னே பேரப்போ அந்த மாதிரி சிகரெட் போட வச்சு அதை பண்ணார். அடுத்தது அவர்கள் வந்து கொடூரமான இதெல்லாம் கேட்டவங்க தெரியும் இல்லையா, படத்தில் வந்து தாங்க முடியாமல் கொடுமை தாங்க முடியாமல் சுஜாதா வந்து தாலியை கட்டி உண்டியில் போட்டு போவாங்க. அந்த படத்தில் என்ன என்ன ஷாக்கு தாங்க முடியல அப்படி ஒரு படம் எடுத்தார். இவன் கொடுமையை தாங்குற ஒரு ஷாட் வச்சுருப்பாரு. அந்த குழந்தைய எடுத்து தன் குழந்தைய குரூரமாக வந்து இருணையும் கேரக்டர் மாதிரி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருப்பா, கொஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று கடிச்சிடும், அதை சஜஸ்டிவ் காட்டுவாங்க. இப்படி சிரிச்சுட்டே வந்து அப்படின்னு திரும்பணும், அதான் ஒன்று கடிச்சிச்சாமா, சிரிச்சுட்டே வந்து டக்குன்னு திரும்பலான்னா இவனுக்கு வரவே இல்லை, ரஜினிக்கு வரவே இல்லை. மூணு தடவை சுட்டிப்பாட்டு டே இந்த பயலுக்கு வராதுடா, அந்த ஜெய்கணேஷ் கூப்பிட்றான் இவ்வளோ நட்டிக்கிட்டாரம்மா, ஐயோ அடுத்த ஷாட் நீ ஒழுங்காக பண்ணால் ஜெய்கணேஷ் வந்துடும் அப்படி மிரட்டி அந்த ஷாட்டு எடுத்தார். அப்படி இல்லாமல் எடுத்தவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கருப்பாக இருக்க நம்ம வருத்தப்படாத, கருப்பு வைரம், தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டம் இந்த பின்னாடி அலைய போகிறாங்க, தமிழ்நாட்டை கலக்க போகிறான்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாருங்க, மூன்று முடிச்சு படம் இருக்கும்போது தமிழ்நாட்டை கலக்க போகிற கருப்பு வைரம் என்று அந்த மாதிரி அப்பவே தேர்தல் தரிசனமாக சொல்லியிருக்கிறான். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். என்னோட கவிதாலயாவில் பணிபுரிந்த மூத்தவர்களுக்கு என்னுடைய மரியாதை. ஒரு உயிரின் மறைவு என்பது இயற்கையின் நியதி. அது 200 வருடம் வாழ்கின்ற இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான பதிவில் மிக அதிகமாக வாழக்கூடியது ஒரு வகை ஆமை. 200 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் 400 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மரணம் மரணம்தான், மறைவு மறைவுதான். ஆனால் தன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் என்றைக்குமே மரணத்தை கண்டதில்லை. இந்த தமிழ் சினிமாவின் வரலாறு இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள், இன்றைக்கு ஃபிலிம் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட்டோம், வேறு விதமான தொழில்நுட்பங்கள் வந்துவிடலாம், ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் சினிமா வரலாற்றை புரட்டி பார்த்தால் அப்பொழுது கே பாலச்சந்தர் அவருடைய பங்கு இருக்கும். இந்த சினிமா 1000 பேரை வரச் செய்திருக்கிறது, தூண்டியிருக்கிறது. சில பேரே தங்கியிருக்கிறார்கள், சில பேர் வரலாறு படைத்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று நாயகன் திரு கேபி அவர்கள். கேபி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான
ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்று தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய முதல் படம் கல்யாண எதுகை என்பது அவரால் இயக்கப்பட்ட அந்த படத்தில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக சமீபத்தில் மறைந்து போன என்னுடைய நண்பர் ஆசிரியர் அருண்மொழி அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அவர் தான் என்னை திரு பாலச்சந்தர் அவர்களிடம் கொண்டு போனார். அப்பொழுது பாலச்சந்தரையா அவர்கள் இருமலர்கள் கனடாவில் பண்ணிட்டு இருந்தார். இருமலர்கள்னு ஒரு படம், அதுக்காக ஒரு டாக்டர் வேஷத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வழக்கமாக வருகின்ற ஒரு டாக்டர் ரோலை விட ஒரு வசனம் கூட, அவ்வளோதான். நான் போய் நின்னேன் பாலச்சந்தர் சார் கிட்ட. சரி உனக்கு சரியாயா அப்படின்னு அருண்மொழி கேட்டார். இல்லை சார் எனக்கு தெரியும் சார் நல்லா பண்ணுவார். சரி அப்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டார். சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் சார். அப்படியா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? எனக்கு நடிப்பு சரியாக வரலன்றதுக்காக நான் ரெண்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஒன்று சேம்பரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, அங்கே தான் ரஜினிகாந்த் சார் சிரஞ்சீவி சார்லாம் இருந்துச்சு வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு அரசு கல்லூரியில் வர பண்ணேன். நான் ரெண்டு பள்ளிகளில் படிச்சிருக்கேன் சார்ண்ண. அப்படியா, சரி வேணாம் நம்ம வேறு ஆளை பார்த்துப்போயா, நீ போயிட்டு வா, நான் உனக்கு வந்து வேறு பாத்திரம் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் உடனே, ஏன்னா உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப மரியாதையோடு என்ன சொல்லுவாங்க, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்னுவாங்க, அது மாதிரி ஒரு பதில் தான் போல் இருக்குது. அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன் அந்த இந்த டாக்டர் அளவுக்கு என்னுடைய உடம்பு இல்லையோ, ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் அப்படி தான் உண்மையாகவே நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதங்கள் கழித்து அதே அலுவலகத்தினை அழைத்து அந்த படத்தில், கல்யாணகதிகள் படத்தில் எனக்கு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார். அந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்னுடைய தொழிலில் ஒரு ஆழமான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தது. இந்த 33 ஆண்டு காலத்தில் 500 படங்கள் இப்போது தான் கடந்திருக்கின்றேன். ஒரு நாள் கூட, சாட்சியாக இவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், ஒரு நாள் கூட நான் காலந்தாழ்ந்து வந்ததில்லை. இதெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். ஒரு நாள் என்னால் படப்பிடிப்பு தடைபட்டதில்லை, ஷூட்டிங் கேன்சல் செய்யப்பட்டதில்லை. அதற்கு காரணம் பாலச்சந்தர் ஐயா அவர்கள். ஒரு நாள் என்னுடைய ஷூட்டிங்கில் 3வது நாள் 4வது நாள் என்று நினைக்கின்றேன், கல்யாணகதிகள் படத்தில். நான் அப்பொழுதெல்லாம் சென்னையில் எனக்கு வாசம் கிடையாது, செங்கல்பட்டில் இருந்து தான் வருவேன். செங்கல்பட்டுனா கூப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டில் வந்து ஒரு நண்பருடைய விலாசம் மட்டும் கொடுத்திருந்தேன். அன்று நான் வர வேண்டிய அன்று, அந்த நிகழ்வு நடந்த அன்று நான் செங்கல்பட்டிலிருந்து வருவதற்கு அந்த ட்ரெயின் 1 மணி நேரம் காலதாமதமானது. மாம்பழத்தில் இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ சார் லேட் ஆகிடுமேனு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்போ என்னவென்னு தெரியல, அப்போல்லாம் வந்து சென்னை வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரங்கநாத் சீட் அப்படியே போயிட்டு, பனகர் பார்க் நடந்து போயிட்டா, ஜிஎன் செட்டி போயிட்டா, அப்படியே வந்து என்ன வரும், ஜெமினி பாலம் வரும், அங்கேருந்து அப்படியே போயிட்டா தேவி பேரடைஸ், அப்புறம் அப்படியே திரும்பி வந்துடலாம். இன்றைக்கி தான் ஒரு இடத்த கதை, ஏன்னு தெரியல, நம்ம சின்னதாகிட்டோமா இல்லை சென்னை பெருசாகிட்டான்னு. நான் ஓடி போய் நிற்கிறேன். ஆனால் பஸ் உண்மையாகவே பஸ்ஸில் போய் சேர்ந்தா கூட அந்த நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் நிற்கிறேன். நேரத்தை தன்னை விட மிக அதிகமாக மதிக்கிறவர் திரு கே பி அவர்கள். நீங்கள் 1,00,000 ரூபாய் கொடுங்க, 1,000 படம் கொடுங்க, நீங்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த இதெல்லாம் கொடுங்க, தன்னுடைய ஒரு வினாடியை மதிக்காவிட்டால் அவருக்கு அப்படி பயங்கர கோபம் வரும். நான் போய் மூச்சு வாங்க நின்னேன். தெரியும், நான் சொல்லிவிடுவாங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் உனக்கு தான் அப்படின்வாங்க. மற்ற கம்பெனி மாதிரி சார் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஏதாவது சொல்லிட்டு 11 மணி பண்ண வேண்டியது 6 மணிக்கு அவரை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்குன்னா எனக்கு தான் கவிதாலயால ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இருக்கும். நான் போனேன், நான் ஏன் லேட்டுன்னாரு. சாரி சார் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு, காரணம்லாம் சொல்லாத. இல்லை சார் ரியலி ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு சார். டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ்.
உன்னுடைய ஒரு மணி நேரம் லேட் நினைச்சியா? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான் செட்டில்? 27 பேர் இருக்கான். அன்றைக்கெல்லாம் ரஜினிகாந்த் படம்னாலே ஒரு செட்டில் வந்து 35 பேர் தான் இருப்போம். இன்றைக்கி 300 பேருன்றதெல்லாம் ஒரு சாதாரணமாக போயிடுச்சு. 27 பேர் தான், 27 இன்ட்டு ஒரு மணி நேரம், 27 மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணியிருக்கேன். 27 மணி நேரத்துடைய செலவு என்ன தெரியுமா சினிமாவில் உனக்கு? டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் பா அப்படின்னார். எனக்கு அந்த இதில் என்ன அழுகு தான் வரும், ஆனால் அழகிய அழுக்கிக்கிட்ட நான் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்களுக்கு வந்து 5:55 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு முன்னால் 4:55 ஒரு ட்ரெயின் இருக்குது. நான் 4:55 வந்துட்டு முன்னாலே ஒரு மணி நேரம் வந்துட்டு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெஞ்சில் அப்படியே சாஞ்சி படுத்துட்டு அதுக்கப்புறமா வருவேன். இந்த வழக்கத்தை இன்று வரை நான் கடைபிடிக்க ஒரே காரணம், அவன் கற்றுக் கொடுத்த அந்த கணக்குத்தான். உன்னுடைய ஒரு மணி நேரம் வீண் என்பது உன் சம்பந்தப்பட்டதல்ல, மற்றவருடைய உன்னோடு வேலை செய்ய போகின்ற 40 மனிதர்களுடைய மணி நேரம் சேர்த்து 40 மணி நேரம். அந்த ஒரு கணக்குத்தான், அந்த ஒரு கணக்குத்தான் என்ற என்னை இன்று வரை அதை கடைபிடிக்க செய்கிறது. லேட்டர் எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே அது ஒரு 7 மணி கால்ஷீட்டுக்கு ஆறுறான், ஆனால் அப்படியே பரபரப்பரப்பரம் எனக்கு இன்னும் வண்டி வரலையா, அது இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. அவ்வளவு நேரத்தை அவ்வளவு அழகாக மதிக்க கற்றுக் கொடுத்த மனிதர் அவர் எனக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. என்னுடைய வழக்கத்தை, என்னுடைய பழக்கத்தை ஆணி அடித்தது போல் எனக்கு மனதில் வைத்தார். மற்றதெல்லாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது தானே, சம்பளம் சம்மந்தப்பட்டது தானே. என்னுடைய வழக்கத்தை மாற்றினார். என்னோடு சம்பந்தப்படுகின்ற என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதைத்தான் சொல்வேன், நேரம் முக்கியம் என்று. ஆக அதற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இன்னொரு சின்ன நிகழ்வு, நான் சினிமா எக்ஸ்பிரஸில் ஒரு பக்கம் எழுதி கொண்டிருந்தேன். தொடர்ந்து ஒரு 7-8 வாரங்கள் எழுதினேன், அதுக்கு பிறகு கண்டினியூ செய்ய முடியல. அதில் வந்து தலைப்பு என்ன, ஒவ்வொரு நான் கடந்து வந்த ஆளுமைகளை பற்றி நான் எழுதி கொண்டு வந்தேன். அதில் சினிமா எக்ஸ்பிரஸில் ஒரு அந்த அன்னைக்கு வந்து அதில் வந்து பாலச்சந்தர் யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது 1.5 பக்க இது. அதில் நான் வந்து பாலச்சந்தரை யார் என்று நன்றி கெட்டவனாக இல்லை, பாலச்சந்தர் ஐயா அவர்களை விட அது அனந்து சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை, அதனால் அனந்தவை மேம்படுத்த நான் பாலச்சந்தர் யார் என்று தெரியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையாகவே ஐயா கிட்ட வந்து சிரித்து பேசணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவர்கிட்ட நான் வந்து சிரித்து பேசினதே கிடையாது. அவரை பார்த்தா ஒரு பயம், ஒரு மரியாதை. பயம்ன்றது சும்மா பயம்ன்றது கிடையாது, வெறும் மரியாதை. தள்ளி தள்ளியே நிற்போம், அவர் பார்த்துட்டு இருந்தாலே போதுன்ற மாதிரி தான். ஆனால் அனந்து அவர்கள் அப்படி கை அணைச்சிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஸோ அந்த பாலச்சந்தர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதுந்த அவருக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு காமன் நபர் வந்து, என்ன இப்படி எழுதிட்ட, உங்களுக்கு தெரியுமா உனக்கு, கேள்வி கோச்சுக்கிட்டாரு, நீ என்ன இப்படி அவர் மனசை புண்படுத்திட்டியான்னு. இல்லையே, நான் முழு கட்டுற இல்லையா, அவர் இல்லை இல்லை நீ இதெல்லாம் சொல்ல, ஏன்னா பயந்து போய் என்ன பண்ணேன், நான் பயந்து போய் ஐயோ அர்த்தம் அது இல்லையே அப்படின்னு சொல்லி போய் நான் போய் பாலச்சந்திர ஐயா கிட்ட போய் ஒரு 2 நாள் கழித்து போய் கேட்டேன், சார் ஐம் வெரி சாரி சார், ஐ டென்ட் மீன், நான் அதை மீன் பண்ணலை சார், நீங்கள் தயவு செஞ்சு அந்த கட்டுரை படி ஓட்டுங்க. அவர் சொன்னார், யாருக்கு யாரை தெரியும், ஆண்டவன் எனக்கு, சாமி எனக்கு தெரியுமா, நான் சாமி கும்பிட்டு தானே இருக்கேன், சாமி எனக்கு தெரியுமா, நீ என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியும், என்ன எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியும், இப்போ அப்படின்னார். சார் யாராவது சொன்னாங்களா சார், யாரும் வந்து சொல்லி, நீ கட்டுரை எழுதியிருக்கேனே நீயே சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து மரியாதை தரப்படலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இன்றைக்கு பாலச்சந்திர ஐயா அவர்களை பாராட்டுகின்றதில் ஒரு பெருமை இருக்கிறது. இடையிலே அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேபி சாரை நான் முத முதல் பார்த்தது 1974 அவளூர் தொடர்கதை என்ற படம் ஆரம்பிக்கும் போது சந்தித்தேன். மிக நல்ல மனிதர், நேர்மையானவர், எல்லா விஷயத்திலையுமே ஒழுங்காக நடக்கக்கூடியவர், நேரம் தவறாமை அதை கடைபிடிப்பவர், சரியான நேரத்தில் தான் இதையும் ஆரம்பிப்பார். எங்கள் ஊர் பக்கத்தூர் தான், பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் முத்துப்பேட்டை, அங்கே தான் அவர் வேலை பார்த்தார். 1975
ஜாஃபர் என்று ஒருவர், ஜெய்சங்கர் சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் யாசின், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெரிய ஃபைனான்சியர் யாசின். அவர் கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன், படம் எடுக்க போகிறேன். படம் எடுப்பதுக்கு போனால் மூன்று பேர்களை நம்பு. முதலில் நம்புகிறவர் தேவர் அவர்கள், சாண்டர்சன் அப்பா தேவர். ரெண்டாவது பாலாஜியை நம்பு, கே பாலாஜியை. மூன்றாவது கே பாலச்சந்தர் அவர்களை நம்பு. யாசின் சொன்னது அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 75வது வருடமே 75 லட்சம் கொண்டு வந்தார். அப்போலாம் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தாலே படம் எடுக்கலாம், நிறையா பணம் வச்சுருந்துருப்பார் உள்ளருக்கு. அப்படிப்பட்ட யாசினால் பாராட்டப்பட்டவர் கேபி அவர்கள். நான் அவர்கிட்ட சொன்னேன், கேபி சார்ட்டே, யாசின் உங்களை அப்படி பாராட்டியிருக்கார் சார், அப்படியாயா அப்படின்பாரு. அதுக்கப்புறம் வந்து சினிமாவை பற்றி நிறைய நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் தமிழ் திரையுலகத்தில் மிகவும் துணிந்து பேசிய ஒரு மூன்று டைரக்டர்கள் யாருன்னா, ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், கேஎஸ் சேது மாதவன். என்ன பேசினாலும் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ கேபி சார் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு, யோ உன்ன மாதிரிலாம் நான் படிக்கலையா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஏன் வந்தேன் நான், என்ன நீ சினிமாவை பற்றி என்னென்னமோ சொல்கிற அப்படின்பார். என்னை சினிமாவின் காமராஜர் என்று சொன்னார். சினிமாவை பற்றி இவ்வளவு ரசித்து முன்னுக்கு வர வேண்டும்னு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கே அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். ஆனால் ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது ரசிகர்கள் கூட்டம் பார்த்துருக்கோம், அது சினிமா நடிகர்களுக்கு. இயக்குநர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை. என்னை முத முத இவங்க வந்து பார்க்கும்போது நான் சொன்னேன், என்னங்க இது மன்றமாக எப்படி தொடங்க போகிறீங்கன்னு பாபுவும் பழனியும் வரும்பொழுது சொன்னேன். அவங்களாம் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இந்த காலத்தில் பெத்த பிள்ளைகளே அப்பாவை மதிக்கிறானான்னு தெரியாது, வாழுங்காலத்திலேயே மறைஞ்ச பிறகு நிச்சயமாக நினைக்க மாட்டான். அது ஜெமினி சார் என்று அடிக்கடி சொல்லுவார் ஜெமினி கணேசன் அவர்கள். ஏய் இன்னும் ஒழுங்காக வாழ்ந்தனே அப்படின்யா, முத வருஷமே தவசத்துக்கு ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க அப்படின்பாரு. என்கிட்ட சொல்லுவார், மவுண்ட் ரோடில் சிலையாக வைக்க போகிறாங்க, ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்து போய இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு டைலாக் ஞாபகம், ஸ்ரீதர் எழுதியிருக்காரு இந்த டைலாக், அதுதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, மவுண்ட் ரோடில் சிலையாக வைக்க போகிறாங்க அப்படின்னு. அதுபோல் இன்றைய ஃபாஸ்ட் வேர்ல்டில் யார் யாரையும் நினைக்கிறதே இல்லை, நன்றியே கிடையாது. நன்றிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. எம்ஜிஆர் ஜெனோவாவில் டைலாக் பேசுவார், இப்போ சொன்னீங்களே அது டைலாக், நன்றி என்பது நாய்களுக்கு தானே ஒழிய மனிதர்களுக்கு அல்ல அப்படிம்பார். நன்றி என்பது நாய்களுக்கு தான் மனிதர்களுக்கு அல்ல அப்படிம்பார். அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு அருமையாக, அதாவது படம் எடுக்கும்போது சரி, அச்சமலை அச்சமலை படம் எடுக்கும்போது சரிதாவுக்கு போய் ரெண்டு க்ளோஸ் அப் எடுக்கணும். அதுக்கு என்கிட்ட சொன்னார், யோ ஒரு 5 மினிட்ஸ் சரிதாவுக்கு க்ளோஸ் அப் எடுத்துகிட்டு வரையா, அது வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டுரு இல்லைனா பாட்டு கேட்டுக்கிட்டுரு அப்படிம்பார். நான் பழைய ஹிந்தி பாட்டெலாம் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா புஸ்தகம் படிப்பேன். என்ன ஒரு நாகரிகம், பண்பாடு, அதெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. மிக அருமையாக, அதாவது வெள்ளம் வந்துருச்சு நாங்கள் குற்றாலத்தில், மழை பெஞ்சிருச்சு, ஷூட்டிங்கே நின்று போச்சு. அப்போ என்ன செஞ்சார், போய் வெள்ளத்தை பூரா ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். கிளைமேக்ஸே மாற்றிட்டார், அது என்ன கிளைமேக்ஸ் வச்சுருந்தாருன்னு தெரியாது. ஆனால் ஹாலிவுட்லாம் பார்த்துருந்தாங்கன்னா மிரண்டிருப்பாங்க, என்ன இவ்வளோ தண்ணியெல்லாம் விட்டு எடுத்துருக்குறாங்கன்னு. ரகுநாத ரெட்டி அவர்கள் எல்லாம், நான் கூட மலையில் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்படுமே மவுண்டனில் அந்த குற்றாலத்தில். கேபி விறுவிறுன்னு என்னை விட ஒரு எப்படியும் ஒரு 20 வயசு மூத்தவர், விட்டுன்னு ஏறி போவார். என்ன அருமையான ஒரு மனிதர். என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் தலைவன், என்னங்க இது, என்னை எதுக்குமே கூப்பிடுறதில்லை யாருமே, அது வேறு விஷயம். அவார்டும் கொடுக்க மாட்டாங்க, பெரிய ஆள், பெரிய நட்டிப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், ஒரு விருது கூட வாங்கினதில்லை நான், அதான் உள்ள பெரிய துரதிருஷ்டம். எனக்கு என்னென்னா, எம்ஜிஆர் எழுதியே வச்சுருந்தார் சிறை படம் பார்த்துட்டு, அச்சமலை அச்சமலையில் என் மேலே கோபம் அவருக்கு, ஏன்னா அரசியல்வாதிகளை நக்கல் பண்ணிவிட்டோம்னு சொல்லி பாலச்சந்தர் சார் மேலே என் மேலே ரொம்ப கோபம். ஆனால் சிறை படத்தில், அந்த படத்தில் நான் நடித்ததுக்கு சிறந்த விருது, தமிழக அரசு விருது எழுதி வச்சுருந்தார். அப்புறம் அவர் சுகம்லாம் போயிட்டார், ஒன்றும் செய்ய முடியல. நான் அதை எதிர்பார்த்துட்டேன், கலைஞர்கிட்டையும் சொன்னேன், இந்த 3 வருஷம் இடையில கேப் இருக்குது, அதை கொஞ்சம் நடத்திடுங்க. ஜெயலலிதா மாட்டேன் சொல்லி பார்த்தேன், மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த 3 வருஷம் அப்படியே இருக்குது, இப்பயும் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், 84, 85, 85, 86, 86, 87, 3 வருஷம் கொடுக்கவே இல்லை தமிழக அரசு விருது. அதில் எனக்கு ஒரு விருது இருக்குது.
இப்படி எதுவுமே கூப்பிடாது கேட்பாரட்டு நான் கிடக்கும் பொழுது, அதுவும் கேபி அவர்களுக்கும் ரசிகர் மன்ற தலைவராக இருக்குன்னா நான் வரேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் எம்ஜிஆர் சிவாஜி படம் ரெண்டு படத்துக்குமே ஓடி பார்த்துக்கிட்டு இருப்பேன், ரெண்டு படத்துக்கும் காசெல்லாம் கொடுப்பேன். இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து நான் ரசிகர் மன்றத்துக்கு நான் ரெண்டுலையுமே இருப்பேன், அதான் ஆச்சரியம். நான் அந்த தனியாக யாரையுமே தனியாக நேசிக்க மாட்டேன், எல்லாரையுமே நேசிப்பேன். ஆனால் கேபி அவர்களுக்கு மறைந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பழனி அவர்களும் பாபு அவர்களும் இது எப்படி நடத்துவீங்கன்னு நீங்கள் எவ்வளோ கேட்டிருக்கேன், ஒரு செலவு வைக்கிறதுக்கு எவ்வளோ அலைஞ்சிருக்காங்கங்கிறீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், கேபி எந்த அளவுக்கு அவரை நேசித்திருந்தால், எந்த அளவுக்கு அவர்கள் உயிருக்குயிராக நேசித்திருந்தால் அவர்கள் இவ்வளோ பாடுபடுவாங்க. எனக்கெல்லாம் நிறையா பணம் கொடுத்தா கூட இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உண்மையிலேயே சொல்கிறேன், பொய் சொல்லலை, நம்பி செய்ய மாட்டேன். ரகுராம ரெட்டியெல்லாம் எதுக்கு வந்து தேவையில்லை. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வாழ்ந்தானுக்கு மாரடிப்பாங்களோ நீ செத்தவனுக்கு மாரடிக்க மாட்டாங்கன்னு. வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு போவாங்க இந்திரன் சந்திரம்மாங்க, ஆள் மறைஞ்சிட்டா போதும் அன்னைக்கே வெசன் நகர் கூட வரமாட்டாங்க, அதை வீட்டோட போயிடுவாங்க. நான் கேபி அவர்களுக்கெல்லாம் வெசன் நகர் வரைக்கும் போய் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டு வந்தேன். காரணம் என்னென்னா, நான் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அச்சமலை அச்சமலையில் போட்டு என்னுடைய சம்பளத்தையே உயர்த்தியவர் கேபி அவர்கள். அது ஒயிட் கேரக்டரும் இல்லை, பிளாக் கேரக்டரும் இல்லை, கிரே கேரக்டரியா அப்படின்னாரு. என்ன உனக்கு இஷ்டம் இருந்தால் செய்யல் தினம் வேணும் அப்படின்னு பல்லக்கடிச்சுக்கு தான் பேசுவார். இப்போ அவ்வளோ அருமையான, அவங்க வீட்டில் நல்லா காஃபி கொடுப்பாங்க, ஒய்ஃப் நல்லா காஃபி போடுவாங்க. அது மாதிரி ஒரு காஃபி சாப்பிட முடியாது, அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி. மிக சிறந்த மனிதர். என்னை மட்டும் சிவாஜி என்னை மாதிரி பண்ணி காமிக்கானார், நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டு. அந்த சார்லி கேப்பாப்பில் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு வேலை படி படி அப்படின்னு. இந்த பீடி பத்தவைக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் யோ பீடி பத்தவையா நான் பத்த வைக்க தரல, யோ என்னையா சிகரெட் கூட குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பீடியை பத்த வச்சு காமிச்சா இருப்பாருங்க. ஆடாடாடா அப்படியே இந்த டூரிங் டாக்ஸில் எப்படி பீடி பத்த வைப்பாங்களோ அப்படி பற்ற வச்சு காமிச்சார். உடனே நான் பார்த்துட்டு அப்படியே எனக்கு இந்த ஃபிகருங்கிற ஒரு நாலேஜ் உண்டு, ஃபோட்டோகிராஃபிக் மெமரியும் வாங்க. உன்னை பார்த்தவொன்னே அப்படி இமிடேட் பண்ணுறது, குரலையும் இமிடேட் பண்ணிடுவேன், நடையுடைய பாவனையும் இமிடேட் பண்ணுவேன். அதை பார்த்தவொன்னே இப்படி வச்சு இப்படி பற்ற வச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரஷ் பாத்திர சொன்னார், அந்த பீடி அப்படி இழுத்துட்டு சொல்லு அப்படின்னு சார்லிக்கிட்ட, யோ அந்த ஒரு ஷாட் அப்படி ரசிச்சேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு பாராட்டக்கூடிய தன்மை வளர்ந்த பிறகு அவர்களை கூப்பிட்டு நேசித்து என்கரேஜ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. அதில் அந்த சிந்து பேரவியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஒப்பற்ற ஒரு ஒரு இயக்குனரை இந்த இவர்களெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து நான் வந்ததுனால் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் நிறையா விஷயங்களுக்கு போக முடியல. அந்த ஒரு செலவு வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு அரசாங்க இதெல்லாம் இருக்கான்னா வைக்கக்கூடாதுங்கிறதே முடிவே போல இருக்குது. ஏன்னா எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு. எவ்வளவுங்க எத்தனை கையெழுத்து, எத்தனை பேருடையது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு எல்லாரும் போட்டு அவர் மேலே உள்ள மரியாதையினால் செய்தார். ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்கிறது பெருசு இல்லை, மறைந்த பிறகும் எத்தனை நாள் பேசப்படுகிறான் என்பதுதான் முக்கியம். அதில் இயக்குனர்கள்லாம் சினிமா உலகம் வந்து காமராஜர் அரசு காமராஜருடைய அரசை கொண்டு வருகிறோம், நேருவுடைய அரசை கொண்டு வர்றோம், தந்தை அண்ணாவுடைய அரசை கொண்டு வர்றோம்மாங்க. யாருமே ஸ்ரீதருடைய டைரக்ஷனை கொண்டு வர்றேன், சிவாஜி கணேசன் வாழ்க்கை இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சினிமா என்பது என்றைக்கு முடிந்ததோ அன்றைக்கி மார்க்கெட்டுன்னு அதுக்கு தான் பேர். காய்கறியெல்லாம் முடிஞ்சோம்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வேறு காய்கறி வரும், பழைய காய்கறிகள்லாம் அழுகி போன மாதிரி. நம்மளாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இப்போ தான் ட்ரெயின்லேருந்து இறங்கின்னு சொல்லி தண்ணிக்குனியே தெளித்து வியாபாரம், அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டுன்னு பேர். அதான் எனக்கு சொன்னார் லண்டனில் ஒரு மார்க்கெட்னா என்ன தெரியுமா ஐயா? தெரியாது சார், மார்க்கெட்டில் நியூன்னு பெரியா. பழைய நடிகர்களாக இருந்தாலும் புதிய கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும், இல்லை என்றால் புதிதாக இருக்க வேண்டும். இந்த கண்ணு பார்த்து பார்த்து போரடிச்சு போகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சினிமா துறையில், மறந்து போகிற ஒரு சினிமா துறையில், ஏதோ ஒரு சார்லி சாப்ளின் புரூஸ்லி இந்த மாதிரி யாரையாவது சில பேர் தான் காலமெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரை விட பெரிய சாதனைகள் படைந்த இயக்குனர்லாம் எத்தனையோ பேர் இருந்தால் மக்கள் மறந்து விட்டார்கள். மறதி தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், யாரும் ஞாபகத்திலே வச்சுருக்க மாட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு இயக்குனர் கேபி அவர்கள், நிச்சயமாக என்னால் முடிந்தளவு நான் தலைவன்கிறது இல்லை, நான் தொண்டனாக இருந்தேன் பணியாற்றுவேன். பாபு அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் ரகுநாத ரெட்டி போன்றவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டம் எவ்வளோன்னு.
எப்படியாவது கேபி அவர்களுக்கு சிலை வைத்து விட வேண்டும் என்று நிச்சயமாக நான் என் ஆயுசு வரைக்கும் நான் இருப்பேன், தொடர்ந்து பாடுபடுவேன் என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவில் அப்போல்லாம் அறிமுகமான ரெண்டு வீடு தான், ஒன்று எல்லாம் தேனாம்பேட்டில் பாரதிராஜா வீடு, இன்னொன்று வாரன் ரோடு பாலச்சந்திர வீடு. இந்த ரெண்டு வீட்டு தான் சான்ஸ் கேட்கணும், வேறு எங்கே கேட்டாலும் சான்ஸ் கிடைக்காது. அதனால் கிட்டத்தட்ட வருஷத்தில் 365 நாள் அவங்க வீட்டுக்கு போயிருவேன் நான் சைக்கிளில். ஒரு சைக்கிளில் நேராக முதல்ல பாலச்சந்திரன் பார்ப்பேன், அப்படியே பாரதியை பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு முறை கூப்பிடுவார், ஒரு தடவை பேசுவார், ஒரு தடவை மறந்துடுவார். நீ யாருப்பான்னு கேட்பார் ஒரு தடவை, ஆ தம்பி நீ வா அடுத்த வான்னு வரு. ஆனால் கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுத்தே கிடையாது. இதெல்லாம் போக நான் அப்புறம் அசிஸ்டன்ட் ஆகி உதவிக்கிறதா இருக்கும்போது படைப்பாளி பெப்சின்னு ஒரு தகராறு வருது, அந்த பிரச்சனை நடக்குது. அப்போ முதல் முதலாக நாங்கள் அத்தனை பேரும் ஆச்சியம்மா தியேட்டர் ஆன்லைன் தியேட்டரில் ஒன்றாக கூடுவோம். ஒரே நாள் எல்லா டேரக்டர் இருப்பாங்க, பாலச்சந்திரன் சார், பாரதிராஜ் சார், மணிரத்னம், சங்கர், அத்தனைக்கும் நாங்கள் இருப்பாங்க ஒரே நேரம். காலையில் வந்து அங்கே தான் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு அங்கே தான், சாயந்தரம் ஃபங்க்ஷன் அங்கே தான். அங்கே என்னென்ன நான் எப்படி கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி நாங்கள் நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். சரி சரி வாங்க வாங்க மீட்டிங் ஸ்டார்டிங், வா உட்கார உட்கார பாலச்சந்திரன் டேரக்டர் பேசலாம், இப்படி பேசுவோம். அப்போ பாரதிராஜ் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து சார் நீங்கள் தான் சார் பிரசிடெண்ட் ஆகணும் இந்த படைப்பாளிக்கு. பாரதிராஜ் சொல்கிறாரு, ஒன்று பாலச்சாய் அதெல்லாம் வேணாம், நீ பண்ணியா, நீ தான் நல்லா பண்ணிட்டுருக்கிய, நீ பண்ணியா என்ன. உடனே நான் இருந்து பாரதிராஜா செக்ரட்டரி, அவர் வந்து பிரசிடென்ட்டு, வேறு அடுத்து யாருப்பா, ஏய் நீ என்னடா சொல்கிறது, நான் இல்லைடா சொல் அப்படின்றார். அந்த அளவுக்கு உரிமையாக பேசுகிற ஒரு ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நல்லா இல்லைனாலும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாலச்சி சார் கூப்பிட்டாரு, டே நீ பயங்கரமாக பேசுகிறடா, எல்லா பாயிண்ட்டும் நல்லா இருந்த இந்த பிரச்சனைலாம் நல்லா பேசுவேன் நான். பாலச்சி சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு, சரி நீ வீட்டுக்கு வா. சரி வீட்டுக்கு வா, என்னது கூப்பிட்றது தெரில, ஒன்றும் நடிக்க போகிறதில்ல, நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன வீட்டுக்கு போட்டோம், நேராக பின்னாடி ஒரு வீடு மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கார் வீட்டு பின்னாடி, அங்கே வா என்ன கூப்பிட்டாரு. நேராக போய் உட்கார் அப்படின்னாரு. நான் உட்கார்ந்தேன், உட்காந்தோடனே யார் சீட்டில் உட்காந்துருக்கு தெரியுமா அப்படின்னாரு. டக்குன்னு ஐயா சார் உங்கள் சீட் தெரியாது, தெரியாமல் உட்காந்துட்டேன், ஆனந்த் சீட், அந்த சீட்டில் நீ உட்காடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு டிஸ்கஷனுக்கு நீ தான் கரெக்டான ஆள் அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது பாலச்சந்திர சார் கிட்ட தான். அப்புறம் ஒரு பேஜர் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் நிறைய கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், அதில் ஒரு நல்ல ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கதைக்கு பெயர் வந்து தாலி கட்ட நேரம் எப்போ. படம் வரவே இல்லை, கவலைப்படாதீங்க. கார்த்திகை வச்சு ஹீரோவா, டைட்டில் தாலி கட்ட நேரம் எப்போன்னு டைட்டில் வச்சு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணோம். அதுக்குள்ளே அப்படியே காலங்கள் மாதிரி படைப்பாளி முடிச்சு பெப்சி தலைவரானார், நான் அப்படியே நடிகராகி ஒரு மாதிரி மாறி போச்சு. ஆனாலும் அப்பப்போ போய் ஒரு கதை சொல்லுவேன் நான், சார் இந்த படத்தில் நீங்கள் அப்பா கேரக்டர் பண்ணுங்கள், நான் ஒரு பையன் கேரக்டர் பண்ணுறேன், அப்படி அப்படி அப்படியாவது கேரக்டர் கட்டிக்கிறது இப்படி பண்ணி. அப்புறமா அவர் என் மேலே வச்சிருந்த பாசம் ரொம்ப அதிகமான பாசம். முத்து படத்தில் நான் கூட ஆகிட்டுருக்கு எல்லா விஷயத்துக்கும் அவர் அந்த அவங்க டாக்டரை வச்சு எங்கிட்ட தான் பேச, ரமேஷ் கண்ணாட்ட பேசு அவன் பேசுவான், ஆரோக்கியமாகிட்ட அவன் பேச, எல்லாத்தையும் நான் தான் கரெக்ட் பண்ணி போடுவேன். அதனால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே மாதிரி சாமி படத்தில் என்ன கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன் சார் விவேக்கெல்லாம் நடிக்கிறாரு, நான் இப்போ தான் ஒரு காமெடி நான் வந்துட்டுருக்குறேன், அது நல்லா டே நீ காமெடி மட்டும் பண்ணடா, நீ சென்டிமெண்ட் நல்லா பண்ணுவடா, இந்த படத்தில் நீ சென்டிமெண்ட்டும் பண்ணுற, அதனால தான் உன்னை அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிடுறேன் அவர் சொல்லி தான் சாமி படத்தில் நடித்தேன் நான். அது மாதிரி நம்மளே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். அந்த ஒரு மகானோட பழகுன்ற, நீங்கள் பழகுனதெல்லாம் வேறு, பயந்து பழகுனது, நான் வந்து சண்டை போட்டு பழகும் அவர்கிட்ட, அந்த ஒரு பழக்கம் கிடச்சது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிச்சயமாக பாபு அவர்களுக்கும் பயணி அவர்களுக்கும் நன்றி, நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். இன்னும் மேலும் மேலும் நடக்கணும், இன்னும் நிறைய அடுத்த கூட்டம் நிறைய இருக்கணும், அதுக்காக நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். நன்றி.